வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஆடி பெருக்கு நதிகளை வழிபடுவதற்கும் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் மாங்கல்ய பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் திருமணமாகாத பெண்கள் மனதிற்கு பிடித்த கணவரை மணப்பதற்காகவும் இந்த ஆடி பெருக்கு நாளில் அம்பிகையை வேண்டிக் கொள்வது வழக்கம். அந்த வகையில் பார்த்தோன்னா ஆடி பெருக்கை ஆடி 18 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் வரும் 18வது நாள் ஆடி பெருக்கு நம்ம கொண்டாட போகிறோம். அந்த ஆடி பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3வது தேதி நம்ம கொண்டாட போகிறோம். அந்த ஆடி பெருக்கு நன்னாளில் செல்வம் பெறுகிறதுக்காக வாங்க வேண்டிய முக்கியமான 2 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதுபோல் தங்க நகை அன்னைக்கு வாங்கலாமா அப்படிங்கிற குழப்பமும் கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. அதற்கான தீர்வையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். அதனோட ஒரே ஒரு முக்கியமான பழத்தை நம்ம பூஜையில் வைத்தோம்னா ரொம்பவே விசேஷம். அம்பிகையின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக அந்த பழம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். ஆடி பெருக்கு அப்படிங்கிறது அம்மனை காவிரி தாயையும் வழிபடுவதற்கு ரொம்பவே உகந்த நாள். திருமணமாகாத பெண்கள் மனதிற்கு பிடித்த கணவர் பெறணும், மாங்கல்ய பலம் பெறணும் திருமணமான பெண்களுக்கு. அதே போல சகல செல்வமும் பெற்று வளமாக வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஆடி பெருக்கு நாளில் செல்லும் செயல்கள் எல்லாமே பல மடங்கு பெருகி அப்படிங்கிறது நம்ம வாழ்வில் ஒரு ஐதீகமாகவே கடைபிடித்துக்கிட்டு வருது. ஆடி பெருக்கன்று விரதம் இருந்து இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆடி 18வது நாள் ஆடி மாதத்தில் வரும் 18வது நாள் ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுது. தண்ணீரோட அருமையை உணர்ந்தவர்கள் நீருக்காக விழா எடுக்கும் நாள் அப்படின்னே கூட சொல்லலாம். காவிரி, வைகை ஆறு, தாமிரபரணி இந்த மாதிரி ஆறுகள் பாயும் நதி கரையோர மக்கள் ஆராத்தி எடுத்து மலர்கள் தூவி தண்ணி இல்லைன்னா நம்ம வாழ்வில் எதுவுமே முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து நம்மை வாழ வைக்கும் அந்த ஜீவ நதிகளை வணங்கும் நாள்தான் இந்த ஆடி பெருக்கு நன்னாள். பொதுவாக பார்த்தோன்னா நம்ம முன்னோர்கள்லாம் தங்கம் வாங்கிறதுக்கு அப்படின்னு மிக மிக உன்னதமான நாளாக பார்க்கப்பட்டது இந்த ஆடி 18 தான். இந்த ஆடி 18 அன்னைக்கு தங்கம் வாங்கினோம்னா அது பல மடங்கு நம்ம வாழ்வில் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உணர்ந்து ஆடி 18 அப்போ தங்கம் வாங்கி சேமிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் கால வழக்கம் மாறினதுனால இந்த ஒரு பழக்கம் நம்ம விட்டு போயிடுச்சு. அந்த பழக்கத்தை நினைவில் வைத்து கொண்டு ஆடி 18 அன்னைக்கு தாராளமாக தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கிறதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட எங்கே பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, நாங்கள் அந்த அளவுக்கெல்லாம் வசதி வாய்ப்போடு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவங்க தங்கத்துக்கு நிகரான செல்வத்தை நம் வீட்டில் அதிகரித்து கொள்ள அதற்கு நிகரான ஒரு பொருளும் வாங்கலாம். எப்போவுமே ஒரு நல்ல நாள் வந்ததுன்னா கண்டிப்பாக கடையில் போய் ஒரு பாக்கெட் உப்பும் ஒரு பாக்கெட் கல் உப்பும் வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைத்து அந்த நாள் முழுவதும் அதை வைத்திருந்து அதை அடுத்த நாள் நம்ம வீட்டுக்கு அதை பயன்படுத்தினோம்னா தங்கத்துக்கு நிகரான செல்வத்தை அதிகரிக்க நம்ம வாய்ப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. எனவே இந்த ஆடி 18 அன்னைக்கு செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு பாக்கெட் கல்லுப்பும் ஒரு பாக்கெட் மஞ்சளையும் வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைத்து அதை பயன்படுத்தலாம். அடுத்த வகையில் பார்த்தோன்னா ஆடி பெருக்கு அன்னைக்கு காவிரி கரையோரம் இருக்கும் மக்கள் காவிரி கரைக்கே போய் ஆற்றங்கரையில் போய் கலவை சாதம் செய்து எடுத்துக்கிட்டு போவாங்க. அதோடு சேர்ந்து பல வகைகள் எல்லா பழ வகைகளும் எடுத்துகிட்டு போவாங்க. கொய்யாய்ப்பழம், வாழைப்பழம், மாம்பழம் அந்த சீசனில் என்ன கிடைக்குதோ எல்லா பழ வகைகளையும் வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போகும் பொழுது குறிப்பாக இந்த ஒரு பழத்தை, அதாவது இந்த சீசனில் ஆடி மாதம் கிடைக்கும் மிக மிக உன்னதமான ஒரு பழம்னு பார்த்தோன்னா நாவற்பழம்.
அந்த நாவர் பழத்தையும் கண்டிப்பாக நம்ம வாங்கி எடுத்துக்கிட்டு போய் அதோடு சேர்ந்து காதாள கருவமணி, எலுமிச்சை பழம் இந்த மாதிரி எல்லா பழ வகைகளையும் வாங்கி எடுத்துகிட்டு போய் ஆற்றங்கரையில் உட்காந்து பூஜை பண்ணி காவிரி தாய்க்கு நன்றியை செலுத்திட்டு காப்பரிசியும் கலரி எடுத்துகிட்டு போவாங்க. பச்சரிசியில் வெல்லம் தேங்காய் போட்டு அதை கிளறி காப்பரிசி எடுத்துட்டு அதோடு சேர்ந்து மஞ்சள் கயிறையும் எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த ஆற்றங்கரையில் உட்காந்து மஞ்சள் கயிறை அங்கே வந்திருக்கிற ஒரு பழுத்து சுமங்கலி கையால் கொடுத்து அதை கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள். இப்படி தான் ஆற்றங்கரையோரம் இருக்கும் மக்கள் செய்வாங்க. ஆற்றங்கரைக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நகரங்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். காவிரி அன்னை, அதாவது நமக்கு நீரை கொடுக்கும் அந்த நம்ம வீட்டில் இருக்கிற டேப் எதுவாக இருந்தாலும் அந்த டேப்புக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களாக அலங்காரம் செஞ்சு அந்த டேப்பையே காவிரி அன்னையாகவும் பாவித்து அதை வணங்கலாம். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன கலசத்தில் தண்ணி பிடிச்சு வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதற்கு மேலே பூக்களால் வைத்து அந்த நீரையே காவிரி அன்னையாக நினைத்து அதை பூஜை அறையில் வைத்து நம்ம காவிரி அன்னையாக நினைத்து வழிபடலாம். அதே மாதிரி கலவை சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், புதினா சாதம், இந்த மாதிரி எத்தனை வகை சாதங்கள் செய்ய முடியுதோ அது 5 எண்ணிக்கை, 7 எண்ணிக்கை, 9 எண்ணிக்கை இந்த மாதிரி செய்ய முடியுதோ அதை செய்து வைத்து பல வகைகள் எல்லாத்தையுமே வாங்கி வைத்து அதிலும் குறிப்பாக நாவர் பழம் இருக்குமாறு பார்த்துக்கலாம். அதன் கூட காப்பரிசியும் கிளறி வைத்து மஞ்சள் கயிறை புதுசாக சுவாமி கிட்ட வைத்து அதை நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற யாராவது சுமங்கலி பெண்கள், வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவங்க கையால் அதை வாங்கி கட்டி கொண்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கணவன் கையாலேயே அந்த கயிறை கட்டி கொண்டு அவங்கள்ட்ட கண்டிப்பாக அன்றைய தினம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம். நம் கணவனிடம் ஆசீர்வாதம் அந்த ஆடி பெருக்கு நன்னாளில் வாங்கலாம். தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிவிட்டு அந்த நைவேத்தியமாக வைத்த பொருட்கள் எல்லாத்தையுமே வீட்டில் இருக்கும் அனைவருமே உண்டு சந்தோஷமாகவும் சுகமாகவும் வளமாகவும் இந்த ஆடி 18 கொண்டாடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.